நாணிகளின் திருவடியை பணிய வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எவ்வளவு பெரிய பாவியர் தான் சரி, புண்ணியவான், முருகப்பெருமான், அகத்தீசன், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், திருஞான சம்பந்தர், போகாமகாரிச்சி, உச்சட பகர்ச்சி, நீங்கள் தான்ப்பா என்னை காப்பாற்ற சொன்னால் அப்பவே கழுகு அவனை கழிவுறாங்க. அந்த தடாகத்தை போய் விடணும், அந்த குடத்தில் மூடுக்கணும், அவன் பாதம் இல்லை திருவடியில் போய் உடுக்கணும், மூடுக்க எந்திரிக்கணும். ஆக எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஞானியாகிறான். என்னடா தினம் கருதிக்கிறான், தினம் தண்ணி போடுவான், மனைவி அடிப்பான், குடும்பக்கார பாவியாக இருப்போம். குடும்பக்கார பாவியாக தான் சரி, ஆனால் இப்படி சொல்லணும், இதே நாள் வரையிலும் நான் சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் பார்வையாலும் செய்த பாவங்களெல்லாம் அவன் திருவடி சமர்ப்பிக்கிறேன். இந்த பாவி ஏற்று அருள் செய்யப்பா என்று கேட்டால் அன்றே அவன் கடவுளாவான். ஆனால் சொல்ல வைக்கணும்ல, யார்கிட்ட கேட்கணும்? புண்ணியவான் ராமலிங்க சாமி கேட்கணும், புண்ணியவான் திருஞான சம்பந்தம் கேட்கணும், புண்ணியவான் ஆறுமுக குருவான படிக்கணும், உலக மகாத்திரை உன் முருகப்பெருமான் முருகா ஞான பண்டிதா, இந்த பாவி ஒரு பாரோ பாருப்பாட்டு சொன்னால் போதும். இப்போ நான் பேசுறது பூரா அவன் ஆசான் பேசுகிறேன். இப்போ நான் சொல்கிற சத்திய வாக்குது முருகா ஞானப்பட்டிதா, என் தாயே, என் தந்தையே, இந்த பாவி ஒரு பாரோ பாரப்பா, இந்த பாவி ஒரு பாரோ பாரப்பா என்று சொன்னால் போதும்ப்பா. அடைய நான் அனுபவத்தைப்பட்டது, என் அனுபவத்தை சொல்கிறப்பா. இப்போ நான் பேசியது என் அனுபவம் தான்ப்பா, நான் பாவி தான்ப்பா, நீ புண்ணியவான் முருகா. அடியனுக்கு இந்த மாதிரி கொடைக்கேடு இல்லாமல் இருக்கு, நீ தான்ப்பா காப்பாற்றணும். எந்த வகையிலும் அடியேன் பாவியாகாதிருக்க வேணும், எந்த வகையிலும் அடியேன் பாவியாகாதிருக்க வேணும். பொருட்பட்டு காரணமாகவோ வேறு வேறு காரணமாகவோ நான் பாவியாகாதிருக்க வேணும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். உன் திரியோட வணக்கம் நோக்கமாக தான் நான் பாவியாகாதிருக்கணும் அப்படின்னு சொன்னாலே அவன் புண்ணியான வரும். இதுதான் உபாயம். கேட்கணும் நான் யாரை கேட்கணும்? முருகப்பெருமானவர். ஆனால் நீங்கள் யார் ஞானியை வித்தேசர் ஆச்சரிக்க? ராமலிங்க சாமியும் அகத்தீஸ்வரும் திருமலை தேவனும் மாணிக்கவாசகரும் எத்தனை பேரும் ஒரே தன் மூலவு தான். என்ன ஏன்னா அவ்வளோ பேரும் வாசி வசப்பட்டவை, அத்தனை பேரும் மூச்சு காசு வசப்பட்டவை, மூச்சு மூலாதாரத்தை முருகப்பெருமான் தான் அதுக்கு தலைவன். முருகா அடியனுக்கு வாசி நடத்துக்குன்னு சொன்னோம். ஆக யார் ஒருவன் எந்த நோக்கத்துக்காக கேட்குறான், கேட்க வைக்கணும் அவனை. அப்படியே குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரமாக தான் சரி, என்ன என்ன செஞ்சுருந்தாலும் சரி, ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்கணும், சோர்வடையக்கூடாது, சிலைக்கே கூடாது, அது பாட்ட போய்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அகத்தீஸ் அகத்தீசார் கேட்கணும். நோக்கம் இல்லறமும் நல்லா இருக்கணும், வியாபாரம் சிறப்பாக இருக்கணும், ஞானமும் சித்திக்கணும். ஆக ஒரு மனிதன் அடைந்தால் பிறந்தால் அவன் ஞானத்துக்குரிய அறிவு பெறணும், பிறந்தவருக்கும் மோட்சகதி தேட வேணும். மனிதனுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது, அது தமிழகத்துக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. மிகை நீ தமிழகம் லேசி நினச்சிடாதே, தமிழகத்தை பிறக்காட்டி கொடுக்கணும், ஞானமே இல்லைடா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.